அன்பான ஆசி தமிழ் முரசு அன்பர்களுக்கு வணக்கம். சமூகத்தின் குரல் அப்படின்ற தொகுப்புல நாம இதுவரைக்கும் பல பிரபலங்கிட்ட பேசி வந்தாச்சு. இப்போ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒருவர், இளம் நெஞ்சங்களில் நம்பிக்கையை விதையா விதைப்பவர், எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச, நாங்க அதிகமா யூடியூப்ஸ்ல பாக்குற ஒரு பிரபலம் இவர். இவர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெரிய அளவுக்கு இவருக்கு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கலிமூர்த்தி ஐயா அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம் ரஜேஷ், வணக்கம். உங்களை இந்த இனிய மாலை பொழுதுல சந்திக்கிறதுக்கு நாங்க ரொம்பவே லக்கியா ஃபீல் பண்றோம். ஆசிய தமிழ் நேயர்களுக்கும் ஆஸ்திரேலியாவில் உள்ள அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் உங்களுக்கு மாலை, எனக்கு காலை, என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி சொல்லுங்க ரஜேஷ். நன்றி ஐயா, உங்ககிட்ட இன்னைக்கு மனம் திறந்து பேசுறதுக்காக நாம இணைந்திருக்கோம் இங்க. நல்லது. நிறைய கேள்விகள் எங்க மனசுல பயங்கரமா வந்துச்சு. இது பொதுவா இங்க இது என்னோட கேள்விகள் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஆசி தமிழர்கள் மூலயமா கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் நாங்க இப்ப உங்ககிட்ட கேட்க போறோம். கேளுங்க, தாராளமா தெரிஞ்சதுக்கு நான் பதில் சொல்லுவேன். சோ முதல் கேள்வி, உங்களுக்கு பல திறமைகள் இருந்திருக்கும் இல்லையா சின்ன வயசுல இருந்தே? பல்தரப்பட்ட திறமைகள், நம்ம வந்து என்னென்னமோ ஆகணும்னு பிளான் பண்ணுவோம், ஆசைப்படுவோம். காவல்துறையை நீங்க ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? அந்த துறை மூலமா என்ன சாதிக்க முடியும் நீங்க சின்ன வயசுல நம்பினீங்க? எடுத்தோமே, நல்ல ஒரு அருமையான கேள்வியை கேக்குறீங்க ராஜேஷ். இதுல வந்து காவல்துறையிலிருந்து நான் விடுபட்டு 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் வந்து 34 ஆண்டுகள் காவல்துறை உயர் அதிகாரியா பணிபுரிஞ்சேன் தமிழ்நாட்டுல. அவங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாரை போலவே சிறு வயதிலிருந்தே காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்ற ஒரு அவா என் மனதில் ரொம்ப நாளா இருந்துச்சு. அது வந்து எப்படி ஏதோ எதிர்பாராம வந்தது இல்லை. 100 to 90 பேர் பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறையினுடைய காக்கி உடை மீது கொண்ட காதலால் தான் அவங்க வந்து இந்த காவல்துறையில சேர்ந்திருப்பாங்க. சின்ன பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்துட்டு இப்படி சொல்ற மாதிரி காமிச்சிட்டு நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபென்ஸுக்கும் போலீஸுக்கும் அந்த யூனிஃபார்ம் இருக்குல்ல, அதனுடைய ஈர்ப்பு ரொம்ப அதிகம். நான் வந்து கல்லூரியில படிக்கும் போது அந்த ஒரு சம்பவத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். என்ன காரணம் அப்படின்னா, அது பல இடங்கள்ல நான் இது குறிப்பிட்ட சம்பவம் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆஸ்திரேலிய மக்களுக்கு வேணா புதுசா இருப்பான், இங்க இருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கு. மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரின்னு சொல்லி ஒரு கல்லூரியில நான் படிக்கும் போது நானும் என்னுடைய ஏழை நண்பனும், நானே நாட்டுப்புறத்து ஏழை மாணவன், என்னுடைய நண்பன் என்னை விட ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தான். காரணத்தோட பதிவு செய்யறேன். எப்படி போலீஸ் ஆஃபீஸர் ஆனீங்க, ஏன் போலீஸ் ஆஃபீஸர் ஆனீங்கன்னு ஒன்னா நீங்க கேட்காம எல்லாத்துக்கும் சேர்த்து அதுல விட இருக்கும். ரெண்டு பேரும் கல்லூரிக்கு போகும்போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்துல ஒவ்வொரு நாளும் நாங்க 9:30 ட்ரெயின்ல இறங்கி நடந்து போகும்போது ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனா போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மீசை வச்சுட்டு ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு எக்ஸசைஸ் பாடியில ஆஜான் பகவா ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து அந்த காலகட்டத்துல 1968-69 தஞ்சை மாவட்டத்தினுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்து பின்னால் காவல்துறை இயக்குநராக ஓய்வு பெற்று எல்லோருடைய நெஞ்சங்களிலும் இடம் பிடித்த மா மனிதர் திரு வாசு தேவாரம் அவர்கள் தப்பாங்க எஸ்பி. அவர் டெய்லி கார்ல சிவப்பு விளக்கு சுழல போகும்போது வருகின்ற வழிகளிலெல்லாம் வணக்கங்கள் குவிந்து விடும். இருக்கு எல்லாம் கான்ஸ்டபிள் சல்யூட் அடிச்சு அனுப்புவாங்க. இதை நானும் என்னுடைய நண்பனும் ஒரு 2 நிமிஷமாவது அந்த இடத்துல நின்று அவர் போகும்போது பார்த்துட்டுதான் கல்லூரிக்கு டெய்லி நான் அவரை பார்ப்பேன். அவர் அவன் நண்பனுடைய நோக்கம்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் காலையில அது மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது காரை நிறுத்திட்டு டெய்லி உங்க ரெண்டு பேரும் எங்கேயே பாக்குறேன், நீங்க என்னடா கல்லூரிக்கு போவீங்களா இங்கே நிக்கிறீங்களான்னு. நான் உடனே சொன்னேன், சார் நான் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன சார் செய்யணும், என்ன மாதிரி அப்படின்னு கேட்டுட்டு காரை கதவை திறந்துட்டு இறங்க புதுல அப்படி தட்டி கொடுத்து, நீ கல்லூரியில் நல்ல படி, கல்லூரி நேரம் போக மீதி நேரத்தை மைதானத்துல செலவுங்க, ரைஃபிள் கிளப்ல சேரு, உடம்பு நல்லா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். எனக்கு அவர் இறங்கி பேசுறது மிகப்பெரிய ஒரு தாக்கம். அவர் சொன்னதெல்லாம் செஞ்சேன், என்சிசில சேர்ந்தேன், என்சிசில அண்டர் ஆஃபீஸர் ஆன, ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப் போனேன், மைதானத்திலே கிடப்பேன், எப்ப பார்த்தாலும் கல்லூரியில் ஒழுங்கா படிப்பேன். ஆனா என்னுடைய நண்பன் வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு ஹிந்து பேப்பரை வச்சு ஒரு லைன் விடாம படிச்சுக்கிட்டு லைப்ரரியிலேயே உட்காந்து, எனக்கு பின்னால உங்களுக்கு லைப்ரரி தெரியும், இதெல்லாம் இப்ப நான் அது மேல புத்தகங்கள் மீது ஆவல் கொண்டு அதுக்கு பிறகு படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப அவ்வளவு படிக்க மாட்டேன், கிரவுண்ட்லதான் நிறைய நேரத்தை செலவு பண்ணுவேன். ஆனா அவன் அப்பவே படிப்பான், எப்ப பார்த்தாலும் கிரவுண்ட்ல இல்லாம அவன் நூலகத்துல இருப்பான். கல்லூரி படிப்பு முடிஞ்சிச்சு, காவல்துறை அதிகாரிக்கான சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு, ரெண்டு பேரும் போனான், எனக்கு கிடைச்சிருச்சு. அவன் அவர் ரிட்டன் டெஸ்ட்ல அதிக மார்க்கு, எனக்கு
நான் வந்து அவுட்டோர் இன்டோர் ரெண்டுலயும் ஒரு ஈக்குவலா மார்க் வாங்கினதுனால காவல்துறை அதிகாரி போஸ்டிங்னால எனக்கு கிடைச்சிச்சு. நான் வந்து சொன்னேன், என்ன புத்தகங்களை கட்டிட்டு அழுதே என்னோட கிரவுண்டுக்கு வந்திருந்தா நீனும் போலீஸ் ஆஃபீஸர் ஆயிருக்கலாம் சொன்னேன். எதுக்கு சொல்றேன்னா, காவல்துறையில சேர்ந்து கடுமையான பயிற்சி, அந்த பயிற்சியை நிறைவு செய்து. ஏன் கடுமையான பயிற்சின்னு சொல்றேன்னா, காவல்துறை பயிற்சி 45 ஆண்டுகளுக்கு முன்னால் மிக கடுமையான, அது வந்து என்ன சொல்ல போனா, நான் 34 ஆண்டுகள் வந்து காவல்துறையில பணிபுரிந்து ஓய்வு பெறும்போது, காவல்துறையில சேரும் போது என்னுடைய யூனிஃபார்ம் மெஷர்மெண்ட்ஸ் என்னவோ ரிட்டையர் ஆகிற அன்னைக்கும் அதே தான், என்னுடைய உடல் அளவு ஒரே டைலர் தான். அது வந்து எல்லா பத்திரிகைகளும் எழுதினாங்க, ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்னு எழுதுவாங்க. இதை ஏன் குறிப்பிடுறேன்னா, அந்த அளவுக்கு அவர் போட்ட விதை, நீ உடம்ப நல்லா வச்சுக்கணும், கிரவுண்ட்ல நேரத்தை செலவு பண்ணணும். இன்று வரை நான் இந்த கரோனா பீரியட்ல 3 மாசம் நீங்க எல்லாம் என்ன பண்ணி எப்படி நேரத்தை பிரயோஜனமா பண்ணிருக்கீங்க, நிச்சயமா நம்புறேன். நான் இந்த நிறைய ஒரு 3-4 ஆண்டுகள்ல ஆயிரக்கணக்கான மேடைகள், மொத்தம் 7 வருஷத்துல 1000 மேடைகளை தாண்டிட்டதுனால, இந்த உடல் சம்பந்தமா எனக்கு நிறைய பண்ண முடியாம போனதுனால இந்த 3 மாசத்துல 7 கிலோ வெயிட்ட குறைச்சிருக்கேன். இப்ப இந்த கரோனா பீரியட் ஒரு ஜிம் மாடியிலேயே வச்சிருக்கேன், கீழே லைப்ரரி வச்சிருக்கேன், இதுலதான் என்னோட வாழ்க்கை. இதை ஏன் குறிப்பிடுறேன்னா, திரும்ப வந்து நான் காவல்துறை அதிகாரியா ட்ரைனிங் முடிச்சுட்டு பல இடங்களில பணிபுரிந்து சிறப்பு பதவி உயர்வு நிறைய என்கவுண்டர் எல்லாம் பண்ணி பிரசிடன்ட் மெடல் எல்லாம் வாங்கி சிறப்பு பதவி உயர்வை பெற்று எந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட கண்காணிப்பாளரினுடைய எஸ்பியினுடைய அலுவலகத்தை பார்த்து கொண்டு நான் நாட்டுப்புறத்து 7 சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேன். அதே எஸ்பி பங்களால அதே காக்கி உடை அணிந்து காவலர்களினுடைய அணிவகுப்பு மரியாதை ஏற்று அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக பதவி பொறுப்பு ஏற்றவன். ஏன் குறிப்பிடுறேன்னா, பதவி ஏற்று முடித்து விட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்கறதுக்கு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கு போனேன். அங்கே நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னை வரவேற்றான். அப்பதான் புத்தகங்களோட அருமை எனக்கு தெரிஞ்சு, அப்பல இருந்து படிக்க ஆரம்பிச்சேன் நானு. அதனாலதான் இந்த புத்தக குவியல், புத்தகங்களோட உண்டு உறங்கி வாழ்றவன் ஆயிட்டேன் நானு. அது இருக்கட்டும். இதை ஏன் சொன்னேன்னா, இந்த காவல்துறை என்பது வந்து ஒரு அருமையானது ஒரு துறை. அதை நான் தேர்வு செய்தது வந்து இள வயதிலேயே என்னுடைய மனதில ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக அதை நான் தேர்வு செய்தேன். 34 ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும், நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வெளியில வந்தேன். நான் காவல்துறையில சேர்ந்ததுக்கு ஒரு நோக்கம் காரணம் அதுதான். இது வந்து வேற இல்ல, சொல்லுங்க. அடுத்த கேள்வி வந்து பொதுவா இங்க எல்லாருமே கேக்குறது, நீங்க பணியிடங்கள்ல எப்படி இருப்பீங்க, ரொம்ப கடுமையான ஒரு அதிகாரியா இல்ல ஒரு மென்மையான அதிகாரியா? நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க கொஞ்சம் கடுமையா நடந்துக்குவீங்க, அது சில பேர்த்த மட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குறிப்பா நான் அதை தெளிவாவே சொல்றேன்னா, காவல்துறை அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு எழுதப்படாத சட்டம் குற்றவாளிகள்கிட்ட கடுமையா இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா திருடரவனை அழைச்சிட்டு வந்து ஒரு திருடனை விசாரிக்கும் போது ஏத்த மாதிரி சேர் போட்டு உட்காந்து காஃபி வாங்கி கொடுத்து தம்பி திருந்தீங்களா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எவனும் சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும், உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அந்த குற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய மனமும் வந்து கடினமா இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்னுடைய உயர் அதிகாரிகளே சொல்லுவாங்க, கலியமூர்த்தி இஸ் ஆஃபன் ஃபைண்ட் ஃபால்ட் ஃபார் ஓவர் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் த கிரிமினல்ஸ் பட் நெவர் ஃபார் இன்ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றவாளிகள்ட்ட ரொம்ப கடுமையா நடவடிக்கை எடுக்கக்கூடியவர், குற்றவாளிகள் மேல நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு நாள் கூட அவர் நம்ம குறை சொல்ற மாதிரி நடந்துகிட்டது இல்லைன்னு சொல்றது உண்டு. தட் இஸ் வை இஸ் அன் அசெட் டு திஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் எழுதியிருக்காங்க சர்வீஸ். ஏன் சொல்றேன்னா, நான் குற்றவாளிகள்ட்ட ரொம்ப கடுமையான காவல்துறை அதிகாரி, ஆனா அதே நேரத்துல 34 ஆண்டுகால என்னுடைய காவல்துறை வாழ்க்கையில ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டது இல்லைன்னு நான் நெஞ்ச நிமித்தி சொன்னேன். ஏன் அப்படின்னா, நான் தமிழ் இலக்கியம் படிச்சிருவேன், உங்களுக்கு தெரியும் சிலப்பதிகாரத்துல தவறான தீர்ப்பு சொன்னதுனால பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து சாக வேண்டிய சூழ்நிலைக்கு போனான் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? அது கூட சொல்லுவான், தமிழ்ல நீங்க தமிழ்ல ரொம்ப ஈடுபாடுள்ள ஒரு மக்களா இருக்கிறீங்க, அதனால சொல்றேன். பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புல காவல் என் முதல் பிடித்தது கெடுகை என் ஆயில் கிலோடு சாவம். தவறான தீர்ப்பு வழங்கினதுனாலதான் அந்த நிலைமை அவனுக்கு நமக்கு தெரியும். சோ அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகுங்கிற மாதிரி
நம்ம நல்லவனை வந்து பாதிச்சிட்டோம்னா அந்த பாதிப்பு நமக்கும் வருங்கிறதுல நான் ரொம்ப சிக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன். அதனால வந்து நிரபராதிகள்கிட்ட எப்பொழுதும் சட்டத்தை மதிப்பவர்களை நான் அளவுக்கு மீறி மதிக்கிறது. அதனாலதான் எனக்கு இன்னும் அந்த மரியாதை இருக்கிறதுக்கு காரணம். அதே மாதிரி சட்டத்தை மிதிப்பவர்களை நம்ம மிதிக்கிறது உண்டு. அது அப்படியே காவல்துறையில இருந்தாச்சு. அதனால நீங்க சொல்ற மாதிரி கடுமை காட்ட வேண்டிய இடங்களில் கடுமையாகவும் மென்மையா இருக்க வேண்டிய இடங்களில் மென்மையாகவும் இருக்கிறதுதான் ஒரு காவல்துறை அதிகாரிக்காக நல்லது. சரிங்க, அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. மக்களுடைய மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா காவல்துறை அப்படின்னாலே கொஞ்சம் நேர்மை குறைஞ்சிட்ட மாதிரி ஒரு மனப்பக்கம் ஒண்ணு வந்திருக்கு மக்களுக்கு. இப்போன்னு இல்ல, வெள்ளக்காரங்க நம்மளை ஆண்டப்பவே இது இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. பிரிட்டிஷர்ஸ் இருக்கும் போது இருந்தே பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே அந்த உறவு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமை மிக்கதா இல்ல இப்ப வரைக்கும். அவங்களுக்கு அந்த நேர்மைன்றது உண்மையிலே ஒரு பெரிய சவாலா இருக்கு பல அழுத்தங்கள் காரணமாக. இது வந்து அரசியல், இப்ப இருக்கிற அரசியல் அழுத்தங்கள், அதிகார வர்க்கத்திலிருந்து வரும் அழுத்தங்கள், சமுதாய அழுத்தங்கள் அவங்களுக்கு இருக்கு, மன அழுத்தங்கள் அதிகமா இருக்கு. இதுல இந்த மாதிரி நேர்மையான சூழ்நிலைகள்ல நீங்க ஒரு நேர்மையான அதிகாரியா மேல வந்திருக்கீங்க. ஃப்ரம் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் நான் சொல்லுவேன், ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் நடுவுல நீங்க ஒரு நேர்மையான அதிகாரியா மேல வந்திருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு? இது உங்களுடைய இந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி அழுத்தங்கள் வந்திருக்கும், சில இடங்கள்ல வந்து விதிமீறல்களுக்கான அழுத்தங்களும் வந்திருக்கலாம் எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி இதெல்லாம் நீங்க சரி கட்டி மேலும் ஒரு நேர்மையான அதிகாரியா நீங்க மேல வந்தீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த இடத்துல நான் என்ன பதிவு செய்ய விரும்புறேன்னா, நீங்க இப்போ காவல்துறையில நேர்மையான அதிகாரிகள் ஆயிரக்கணக்கா இருக்காங்க, அதுதான் உண்மை. நேர்மை தவறுபவர்களும் இருக்கிறாங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இதுல இந்த இடத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, காவல்துறை அதிகாரிகள் வந்து இப்ப ஒரு தாசில்தார்கிட்ட போய் உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா, நீங்க நேர்மையை பத்தி சொன்னீங்க, ஒரு லஞ்சம் கொடுக்குறாரு ஒருத்தர்னு வச்சுக்கீங்க, அவர் வேலை முடிஞ்சு போயிடும், அவர் போயிடுவார். ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் ஒரு லைசன்ஸ் வாங்கினோம், லஞ்சம் கொடுக்குறாரு ஒருத்தர், அல்லது அவர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, கொடுத்தா வேலை முடிஞ்சு போயிடும், அவர் போயிடுவார். காவல்துறை அதிகாரிகள்ல எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா குறைந்த அளவு சதவிகிதம் நேர்மை குறைவானவர்கள் இருக்கிறாங்கிறது மாற்றுக்கிறது இல்லைன்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி அதிகாரிகள்கிட்ட வந்து வரும்போது எப்பொழுதுமே ரெண்டு பார்ட்டி, பாதி பிரதிவாதி, பாதிக்கப்பட்டவன் பாதிப்பை உண்டாக்கணும் அப்படி வச்சுக்கலாம். இந்த பாதிப்பை உண்டாக்கணவனுக்கு நல்லது செய்யறதுக்காக ஒரு அதிகாரி காசு வாங்கினாருன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ல வாங்குற மாதிரி இந்த பாதிக்கப்பட்டவன் ஊர் பூரா சொல்லிடுவான். இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்குறது பெருசா மேக்னிஃபை பண்ணி தெரியறதுக்கு காரணமே காவல்துறை அதிகாரிகள்கிட்ட வர்றவங்க மட்டும் எப்பொழுதும் ரெண்டு பார்ட்டி. அதனால காவல்துறை அதிகாரிகள் மிக நியாயமா இருக்கணுங்கிறதுக்காக இதை நான் பதிவு பண்றேன். இதனால காவல்துறையில மட்டும் மிக பெரிய ஊழல் நடக்கிற மாதிரி வெளியில தெரியும். இப்ப ரோட்ல நின்றுட்டு ஹெல்மெட் போடாத ஒருத்தன்ட்ட ஒருத்தன் 100 ரூபாய் பணம் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, காவல் அது தப்புங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா அது பப்ளிக்ல வாங்கும்போது உலகம்புற பார்ப்போம். அதே ஒரு அதிகாரி வேற ஒரு அரசு அதிகாரி வாங்கும்போது அது ரூம்ல நடக்கும். இதனாலதான் காவல்துறை அதிகாரிகள்ட்ட மட்டும் வந்து லஞ்சம் லாபங்கள் அதிகமா இருக்குங்கிற மாதிரி மக்கள் மனதுல ஒரு ஆரம்பத்துல இருந்து ஒரு எண்ணம் ஒண்ணு. ரெண்டாவது, குற்றவாளிகள்ட்ட வந்து இவங்க வந்து போராட வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுனால ரொம்ப கடுமையானவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆங்கிலேயர் காலத்துல வரி வசூலுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த காவல்துறையானது அதுக்கப்புறம் நம்மளை வந்து சுதந்திர போராட்டத்தை ஒடுக்கிறதுல ஆரம்பிச்சு இன்று வரை காவல்துறை அதிகாரிகள்னாக்க ரொம்ப கொடுமையானவங்க, ரொம்ப அப்படிலாம் ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில நிறைய பேர்ட்ட இருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மைதான், அதை நான் மறுக்கல. ஆனா இந்த இடத்துல நான் என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னா, மிக அறிவுபூர்வமான மனசாட்சியுடன் செயல்படக்கூடிய உயர்ந்த திறமையுடைய காவல்துறை அதிகாரிகள் தமிழக காவல்துறையில இருக்காங்கிறத நான் 34 ஆண்டுகள் கண்ணால பார்த்து நெஞ்சார மகிழ்ந்தவன். ஏன் அப்படின்னா, ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸுக்கு ஈக்குவலா இன்னும் சொல்லப்படுகிற ஒரு காவல்துறை நம்ம தமிழக காவல்துறை. நான் இது வாய்ப்பேச்சுக்கல, எத்தனையோ கண்டுபிடிக்க முடியாத வழக்குகள் வந்து தமிழக போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கிறது சரித்திரம். இதுல நீங்க எப்படி நேர்மையான காவல்துறை அதிகாரியா உங்களுடைய 34 ஆண்டுகால பணியை முடிச்சீங்கிறது உங்களுடைய கேள்வியில தெரிவிக்க வாசகமா இருந்துச்சு. அதாவது ஒரு நேர்மையான அதிகாரின்னு நீங்க ஆரம்பத்துல பேர் எடுத்துட்டீங்கன்னா அரசியல்வாதிகள் வந்து உங்கள்ட்ட கிட்ட வர்றதுக்கே பயப்படுவாங்க, எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும்.
இதுல ரெண்டு கருத்து சொல்றேன். மிகப்பெரிய அரசியல்வாதிகள் கூட ஒரு நல்ல நிரபராதியா இருக்கிறவன கொலகேஸ்ல போடு அல்லது ஒரு கொலை செஞ்சவன நீ விடு அப்படின்னு என்கிட்ட எல்லாம் 34 ஆண்டு கால சர்வீஸ்ல சொன்னதே இல்லை. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், சொல்லவே மாட்டாங்க. இத வந்து யாருகிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. பெரும்பாலும் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ்ல மோசமான காவல்துறை அதிகாரிகள்ட்ட மோசமான அரசியல்வாதிகள் சொன்னா கூட, ஒரு பெரிய மந்திரி லெவல்ல இருந்து சொன்னா கூட, அரசாங்கத்துல இருந்து சொன்னா கூட, இல்லீகல் ஆர்டர்ஸ் ஆஃப் ஷுட் பி டிஸ்ஓபைடு பை தி கவர்மெண்ட் சர்வன்ட். இல்லீகல் ஆர்டர்ஸ் ஆஃப் த சுப்பீரியர்ஸ் ஷுட் பி டிஸ்ஓபைடு பை தி கவர்மெண்ட் சர்வன்ட் சட்டமே இருக்கு. தவறான ஒரு உத்தரவு மேல இருந்து வந்தா கீழே இருக்கிற அதிகாரி அதை டிஸ்ஓபே பண்ணணும், அதை வந்து மதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சட்டத்திலே இருக்கு. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, இப்போ நான் ஒரு என்ன எடுத்துங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் ஒரு மாவட்டத்துல ஒரு காவல்துறை உயரதிகாரியா பணிபுரியும் போது ஒரு நல்ல அரசியல்வாதி, அவருடைய சூழ்நிலை என்னங்கிறது எனக்கு தெரியாது, இன்னைக்கு அவர் இல்லை, இல்லைங்கிறதுனால வந்து அதை நான் சொல்றேன். அவர் வந்து ஒரு பெரிய பொறுப்புல இருந்தவர், நல்லவர். ஆனா ஏதோ ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதிகளுக்கே உரிய சூழலா அல்ல அவருடைய மைண்ட் செட்டப் பண்ணிக்க அப்படியா எனக்கு தெரியல, ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு கோவிலுக்குள்ள போந்து ஒருத்தன் சிலைகளை திருடிட்டு வெளியில போறான். அதை ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து பிடிச்சறாங்க. நீங்க கேட்டோம்னு ஞாபகம் வருது, அதனால சொல்றேன். அப்போ வந்து ஊர்க்காரங்க பிடிச்சு கொண்டு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள டிஎஸ்பி முன்னிலையில ஒப்படைக்கிறாங்க. நான் அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியா இருக்கேன். அந்த டிஎஸ்பி என்ன பண்றாரு, அவனை கேஸ் போடுறதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்க. அப்போ அந்த பாதிக்கப்பட்டவனா சேர்ந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் போய் அந்த குறிப்பிட்ட மந்திரி அவருடைய லோக்கல் கான்ஸ்டன்சி அங்க போய் அவர்கிட்ட சொல்லி, சார் இது வந்து அவன் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவன், இது வந்து ஒரு பெரிய ஜாதி கலவரமா மாறிட்டான், ஏதோ தெரியாம செஞ்சுட்டான் அவன் ஒப்புனு சார் அப்படின்னு கேட்கிறேன். அவர் சொல்றது, அதெல்லாம் விட முடியாதுங்க, திருட்டு கேஸ் எல்லாம் விட முடியாது, விட்டா மீசக்காரர் என்ன கொண்டுருவாரு அப்படிங்கிறான். அதாவது என்ன சொல்றான், நான் எஸ்பியா இருந்ததுனால அவன் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றேன். அவர் வந்து என்ன சரி எல்லாத்துக்கும் நீங்க எஸ்பி எஸ்பின்னு சொல்றீங்க, நாங்க சொல்றதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் இவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்க நான் வந்து சொல்றேன், நீங்க பிரச்சனையா நான் விட முடியாது, நீங்க வேணா எஸ்பிட்ட பேசிங்கன்னு சொல்லியிருக்காரு. அவரே அதை மறுத்துருக்கணும், இருந்தாலும் அவரை தட்டி கழிக்கிறதுக்காக அவர் என்ன கை காமிச்சுட்டு சொல்றாரு, என்னன்னா உயரதிகாரி நான் சால்வ் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை. ஒரு நாள் இல்லாம அவர் என்கிட்ட போன்ல பேசி, என்ன நீங்க நாங்க எது சொன்னாலும் நீங்க யாரையும் செய்ய விடுறது இல்லை, நீங்களும் செய்ய மாட்டேங்க, ஒரு சிறிய திருட்டு அதை வந்து நீங்க வந்து விட்டா என்ன எங்களுக்காக அப்படின்னு என்கிட்ட போன்ல பேசினாரு. இந்த சோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, என்னமோ ஒரு ஆக்சிடென்ட் குடல் மட்டும் வெளியில வந்துருச்சேன், அது ஒரு சாதாரண விஷயம், அதை போய் பேச. கோயிலுக்குள்ள பூந்து சிலையை திருடிட்டு போய் ஊர்காரம் பிடிச்சு கொண்டு வந்து ஒரு சாதாரண திருட்டு கொடுங்க, அதனால விட முடியாதுங்க, நீங்க சொல்றது சட்டப்படி தப்பு, நீங்க என்னட்டு இந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வைப்பீங்க, நான் எதிர்பார்க்கல, நான் சேஃபா பொலைட்டா தான் பேசுறேன், இல்ல இல்ல நீங்க விட்டே ஆகணும், நான் யார் தெரியுமாலாம் ஆரம்பிச்சேன், உச்சஸ்தானில நான் ஒண்ணுமே பேசல, அவர் பேச ஃபுல்லா விட்டேன். ஆக நீங்க திருட்டு வழக்குல உள்ள ஒரு குற்றவாளியே விடக்கூடாதுன்னு சொல்றீங்க, விட்டா உங்க மேல நடவடிக்கை எடுக்கன்னு சொல்றீங்க, என் மேல நடவடிக்கை எடுக்க உங்களால முடியுமா முடியாதாங்கிறது வேற விஷயம், ஆனா நீங்க சொல்றது தப்பு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார், நீங்க இது வரைக்கும் பேசினது பூரா என் போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு, இது எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிடுவேன், முதலமைச்சருக்கே கொடுத்த இன்டெலிஜென்ஸ் ஐஜி மூலமா கொடுத்த, நீங்க இது மாதிரி பெரிய மோசமான திருட்டு குற்றத்துல கோவில் சிலையை திருடிட்டு போனோம்னா உட சொல்லி சொல்றீங்க, அது எஸ்பி லெவல்ல பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். அந்த நேரத்துல கிரைம் மீட்டிங் நடத்திட்டு இருக்க, முன்னால ஒரு 20 டிஎஸ்பிஸ் 50 இன்ஸ்பெக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க என் ஆபீஸ்ல. அந்த நேரத்துல இவர் போன் பண்றாரு, நான் பேசுறத எல்லா அதிகாரிகளும் பாத்துட்டு இருக்கேன், ஏன்னா நான் இப்படிதான் இருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அந்த சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. உடனே டக்குன்னு கட் பண்ணாரு, போன் போன்ல ரெக்கார்ட் பண்றீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டார். கட் பண்ணோன்னு நான் சொன்னேன், நீ பாருங்க ஒரு 15 நிமிஷத்துல அது பக்கம் அந்த மாவட்டத்தினுடைய அவருடைய ஹெட் குவார்டர்ஸும் என்னுடைய ஆபீஸ், அதனால நீங்க அவர் என்கிட்ட வந்து நேரா பாக்குறாரா இல்லையா பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நீங்க இப்படிதான் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எல்லா அதிகாரிகளுக்கும் அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லிட்டு, அதுக்கு ஒரு காரணத்தையும் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, காரணத்தை, பொலிட்டீஷியன்ஸ் ஆர் எலெக்டட், போலீஸ் ஆபீசர்ஸ் ஆர் செலக்டட், நம்ம வந்து தகுதியின் அடிப்படையில ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் வச்சு, மென்டல் ஃபிட்னஸ் வச்சு எக்ஸாம் எழுதி பெரிய அளவுல சிவில் சர்வீஸோ அல்லது சர்வீஸ் கமிஷனோ எழுதி பாஸ் பண்ணி ஒரு அதிகாரியா வரோம். இவங்க ஒண்ணுமே இல்லாம அவங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகள் பல பேருக்கு வந்து என்ன குவாலிபிகேஷன், அவன் நம்மள்கிட்ட பேசும்போது அவன் அந்த ஆளை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய சக்தி கூட நமக்கு இல்லைன்னா நம்ம படிச்சு என்ன புரியும். சோ இப்ப இத சொன்ன உடனே அவர் வருவாருன்னு நான் சொன்னோன்னா, வருவாரா சார் அப்படின்னு கூட ஒரு அதிகாரி கேட்டாரு.
அடுத்த 25வது நிமிடம் என்னோட காலிங் பெல் அடிச்சு கான்ஸ்டபிள் வந்து உள்ள சல்யூட் அடிச்சு, சார் இல்ல குறிப்பிட்ட அரசியல்வாதி உங்களை பாக்குறதுக்கு 10 பேரோட வெளியில வந்து வெயிட் பண்றாரு, நீ வர சொல்லுண்ணா. அவர் எல்லாரும் இங்கே இருங்க, என்ன கேமரா இருக்கும் யாரும் ஆபீஸ்ல, நான் பாத்துட்டு இருக்கேன், உட்கார் உட்கார்னு கையை காமிச்சுட்டு அவர் மட்டும் உள்ள வருவார். வந்தோடனே உள்ள உட்கார்ந்துருக்கிற போலீஸ் அதிகாரி பார்த்தோன்னு மிரண்டார், இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், ஒண்ணும் பயப்படாதீங்க, இந்த நேரத்துலதான் நீங்க பேசுனீங்க, நான் பேசுனது நீங்க பேசுனது எல்லாரும் கேட்டுட்டுதான் இருந்தாங்க. அவருக்கு இன்னும் கஷ்டம் ஆயிடுச்சு, ஏசி ரூம்லயே வேக ஆரம்பிச்சு. நான் உடனே தனியா பேசணும் சார், தனியா போய் பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும், அதுல வந்து அது மீட்டிங் ஹால்ல இருந்து வெளியில போய் என்னோட பர்சனல் ரூம்ல சேர போட சொல்லி உட்கார சொல்லி பேசு. சொல்லு சார், நிஜமாவே ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா சார்? நான் ரெக்கார்ட் பண்ணலங்க, எல்லா எஸ்பி போன்லயும் யாரு பேசினாலும் ரெக்கார்ட் ஆகாத முதல்ல தெரிஞ்சுங்க. நீங்க இது கூட தெரியாத ஒரு அரசியல்வாதியா இருக்கிறீங்க. இப்பதான் அந்த நீராடிய டேப் எல்லாம் வந்து உலகமே வந்து புரண்டு கிடக்கு, உங்க டேப் அப்படியே நான் போட்டு அனுப்பிச்சு விட்டேனாக்க உங்க பதவியே போயிடும் சார். ஐயா சார், இந்த வாழ்க்கையில இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், இந்த கட்சிக்காரெல்லாம் ஏத்த மாதிரி உட்காந்தான், அதனால நான் அந்த இதுல பேசிட்டு இருக்கேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க அவன கேஸ் என்ன பண்ணுமோ போட்டுங்கன்ட்டு போயிட்டேன். இதை ஏன் சொல்றேன்னா, இதை ஒரு உதாரணமா சொல்றதுக்கு காரணம், எல்லா அரசியல்வாதிகளும் நல்லவங்க, மனசுல எல்லாரும் மனிதன் தானே. அந்த ஆளுங்களுடைய சூழ்நிலை அவன் தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக சில சட்டத்துக்கு புறம்பான செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு வரும்போது அதை செய்ய சொல்லி அதிகாரிகள்ட்ட சொன்னா அதை மறுக்கிற தைரியமும் அதுக்குரிய நேர்மையும் அதிகாரிகள்ட்ட அது இருக்கும்போது எந்த அரசியல்வாதியும் எந்த பெரிய அதிகாரியையும் இன்ஃபுளுஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த அரசியல்வாதிகளுக்கு அவங்களுடைய ஆட்சி 5 வருஷம் தான் தெரியும், நம்ம 50 வருஷத்துக்கு இருப்போம். சோ இது ஆட்சி மாறும்போது காட்சிகள் மாறும் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் போலீஸ் அதிகாரிக்கு சொல்றதே நான் போலீஸ் அதிகாரியா அதிக அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ம நம்ம நேர்மையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு, சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறதுக்கு நல்ல அதிகாரிகள் எங்க இருக்காங்கன்னு தேடி தேடி பெரிய அரசியல்வாதிகள்லாம் போஸ்டிங் போறோம். அதுதான் உண்மை, உங்களுக்கு தெளிவாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய ஆளுமைகள் கூட பழகிருக்கீங்க, குறிப்பா திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அவரு கூட உங்களுடைய பிடித்தமான ஒரு நேரம் இல்லைன்னா ஏதாவது ஒரு நிகழ்வு சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். இல்ல, ஒரு சில சந்திப்புகள் தான் அவரோட நான் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நான் பிரசிடன்ட் மெடல் அவர் கையால வாங்கினேன். ரெண்டாவது வந்து அவரு இங்க சென்ட் ஜோசப் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நானும் கலெக்டரும் அவரோட பயணிச்சிருந்தோம். ஒரு கூட்டத்துல புத்தக திருவிழாவை தொடங்கி வைக்க போகும்போது நான் அவர் கூட இருக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த மாதிரி மிக குறைவான நேரம், ஆனா அந்த மிக குறைவான நேரத்துல அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து மிக அதிகம். கார்ல போகும்போது அவர் சொன்னாரு, நானும் கலெக்டர் கூட இருந்தோம், அப்ப அவர் கேட்டாரு உன்ன, எதுக்காக எல்லாரும் இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாரு. எதுக்காக எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அலையிறாங்கன்னு கேட்டாரு. உடனே குடும்பத்துக்காக பிள்ளைங்களுக்காக தான் சார் அப்படின்னு ஒருத்தர் பதில் சொன்னார். கார்ல முன்னாடி உட்காந்து நானும் கலெக்டர் தான் இருக்கணும்னு சொன்னேன். அப்போ அவர் கேட்டாரு, ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் குட், உன் பிள்ளைய ஒழுங்கா வளர்த்துட்டா நீ எதுக்கு பணம் சம்பாதிக்கணும், அவன் சொந்த காலில் நின்று சம்பாதிப்பானா இல்லையா? உடனே கலெக்டர் சொன்னாரு, உள்ள உருட்டாம இருந்தா என்ன சார் பண்றது, நம்ம பணம் சம்பாதிச்சு தானே வச்சாகணும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அடுத்து பதில் சொன்னாரு, ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் பேடுன்னு, மோசமா இருந்தா அழிச்சிட போறான், உள்ளைய நீ நல்லா வளர்த்தா அவன் சம்பாதிச்சு போறான், உள்ளைய நீ மோசமா வளர்த்தா நீ சம்பாதிச்சதான் அவன் அழிச்சிட போறான், உள்ளைய ஒழுங்கா வளர்க்கறதா அவனுக்கு தேவையுடைய வெளிநாட்டுல எல்லாம் நீ பாரு, இப்ப பில்கேட்ஸ் என்ன அவங்க அப்பா பாட்டா உட்கட்டர் அவங்க அப்பா அவர் தான் சம்பாதிச்சாரு இல்லையா, பில்கேட்ஸ் பில்கேட்ஸ் எல்லாரும் அவங்க, இப்ப நீங்க வெளிநாட்டுல பாருங்க உங்களோட வேலை பாக்குறவங்க எல்லாரும் அவன் சம்பாதிச்சு அவன் வாழ்வான், பிள்ளைக்கே பரம்பரைக்கே 8 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும்னு சொல்லி எவனும் அங்க இருக்க மாட்டான். ஆனா இங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த தப்ப நம்ம தொடர்ந்து செய்யறோம், அதுதான் ஊழலுக்கே பெரிய காரணமா இருக்கு அப்படிங்கிறது அவருடைய கருத்து. இட் இஸ் நாட் பேட் டு பி ரிச் பட் இட் இஸ் வெரி அன்ஃபேர் ஒன்லி டு பி ரிச், பணக்காரன் இருக்க தப்பு இல்ல, பணக்காரனை மட்டுமே பணத்துக்காக மட்டுமே வாழ்றது தப்புங்கிற சரியா. ஒரு புத்தக திருவிழாவை தொடங்கி வச்ச நான் அந்த மேடையில இருந்தேன், தொடங்கி வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். உட்கார்ந்த உடனே கேள்வி நேரத்தின் போது ஒரு பொண்ணு வந்துருச்சு, கேள்வி கேட்டுச்சு, இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்னன்னு கேட்டுச்சு. ஒற்றை வரியில அடுத்த நொடி அப்துல் கலாம் சார் என்று பதில் வந்துச்சு, நான் இப்போது குத்து விளக்கை ஏற்றி வைத்தேன் விழாவை துவங்குவதற்காக, நான் ஏற்றி வைத்தேனே ஒரு குத்து விளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம், அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களுடைய அடையாளம், ஏற்றி வைத்த நானும் ஒரு இஸ்லாமிய, இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை. ஒரு செகண்ட்ல எவ்வளவு பெரிய மா மனிதன் பாருங்க, அப்படியே வியந்து போயிட்டாங்க.
ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் என் தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றே சொல்றது பாரதி. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோ பட்டாங்கில் உள்ளபடி. அந்த காலத்துல சங்கப்பாடு எவ்வளவு அழகா சொல்லிட்டார் பாருங்க இல்லையா. அடுத்து ஒரு நாள் நான் வந்து திருச்சி மாவட்ட எஸ்பியா இருக்கும்போது எனக்கு ஒரு தொலைபேசி அறிவு டக்குன்னு பேசுற ஒரு சார் ஐயா பேசுறாங்க அப்படின்னு கொடுத்து ஐயாண்ணா அப்படின்னு சொல்றான் ஜனாதிபதினு சொல்லிட்டு இருந்தாரு அவர் கைக்கு போன் போயிடுச்சு. அவர்கிட்டதான் அப்துல் கலாம் ஐயா மத்தியானம் 2:30 வழக்கமா டிஜிபி ஐஜிபி தானே பேசுவாங்க இவர் நம்மகிட்டே பேசுறாரு. நான் அப்பதான் 10 நாளைக்கு முன்னாடி ஜனாதிபதி பதக்கெல்லாம் வாங்கியிருந்தேன் எனக்கு தெரியும் மேடைகள் எல்லாம் போய் பேசுறேன் தமிழ் நல்லா பேசுவீங்கன்னு அவரே என்ன சொல்லியிருக்காரு அதனால தொடர்ந்து பேசுங்கலாம் சொல்லியிருக்காரு அதனால தெரியும் அதனால என்ன கூப்பிட்டாருன்னு அப்படி துறையூர்னு ஒரு ஊர் உங்க ஊர்ல இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட். ஆமா சார் அங்க சரஸ்வதினு ஒரு பொண்ணு ஒரு நிகழ்ச்சியை சொல்லுங்க நல்ல நிகழ்ச்சி நீங்க கேட்டதுனால சொல்றேன். அந்த பொண்ணு +2 பாஸ் பண்ணிருக்கு மாவட்ட அளவுல முதல் மார்க் வாங்கியிருக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்கிறது. ஆனா அவங்க அம்மா அப்பா 16 வயது கூட நிரம்பாத அந்த பெண்ணை 37 வயது வித்தியாசம் உள்ள அவன் கணவனுக்கு 37 வயது மாப்பிள்ள பாக்குறாங்க 37 வயது உள்ள அவங்க தாய் மாமாவுக்கு ஒரு 21 வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. தப்பு இல்லையா குழந்தை திருமணம் அதை நேரத்துக்கு அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியும் பாருங்க நீங்கிறதுனால உங்கள்கிட்ட நேரம் பேசு ரொம்ப நன்றியா கண்டிப்பா செய்யறேன் காரணத்தோட பதிவு செய்யும் எவ்வளவு மா மனிதர் பாரு. நான் உடனே ஒரு அடுத்த 1 மணி நேரம் அவங்க எது டிராவல் பண்றதுக்கு திருச்சியில இருந்து பொருள் போய் அந்த பொண்ணு வீட்டுக்கு போறதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிலாம் வர சொல்லி இந்த மேரேஜ் வந்து குழந்தை திருமணம் அதை நடத்தக்கூடாது அந்த பொண்ணு படிக்கத்தான் விரும்புது கல்யாணம் பண்றதுக்கு விரும்புதா இத்தனை வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ண அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறாங்க டிஎஸ்பி சொல்லலாம் வேண்டேன் அந்த அம்மா அப்பா கூட நான் சொன்னேன் அவங்க உடனே ஒத்துக்கிட்டாங்க. அப்ப சார் வறுமையின் காரணமா தான் அந்த மாதிரி பண்ணலாம்னு நினைச்சோம் ஒரு ஆதரவு கூட ஆளுநர் பாருங்க படிக்கணும்னு நினைக்கிறேன் சார் உங்களால முடிஞ்ச ஏதாவது உதவி பண்ணுங்க அதே அம்மா அப்பா என்ன சொல்லுங்க. நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு சொன்னிச்சு திருச்சியில ஒரு காலேஜ் சொல்லி சார் காலேஜ்ல ஒரு குறிப்பிட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அங்கிருந்தே அந்த பிரின்சிபல்கிட்ட பேசுனேன் அவங்க தான் அப்ப வைஸ் சான்சலர் கூட. சோ நான் அவங்ககிட்ட சொன்னோன்னா அவங்க சார் நீங்களே சொல்றீங்க நாளைக்கு வர சொல்றீங்க மார்க் நல்ல மார்க் வாங்க நான் கேட்க கொடுத்தேன். நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் எல்லாரையும் வெளியில போய் சொல்லிட்டு உன் கல்யாணத்தை நிறுத்தி வச்சு உனக்கு பிடிக்காத கல்யாணம் மகிழ்ச்சி தானே ரொம்ப மகிழ்ச்சி சார் படிக்கணும்னு சொன்னா உனக்கு இடம் வாங்கி கொடுத்துருச்சு மகிழ்ச்சி தானே ரெட்டிப்பு மகிழ்ச்சி சார். எனக்கு ஒன்னுட்டு ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டு உனக்காக ஜனாதிபதி பேசினாரு அப்துல் கலாம் சார் எப்படின்னு உடனே அது இதுவா சார் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிச்சு நான் 10வது வந்து நல்ல மார்க் வாங்கும்போது டூர் அழைச்சிட்டு போனாங்க எங்க டீச்சர் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கோம் அப்போ அப்துல் கலாம் சார் அங்க பேசுறதுக்கு வந்திருந்தாரு அந்த கூட்டத்துல நானும் உட்கார்ந்துருந்தேன் கேள்வி கேட்க சொன்னாங்க கேள்வி கேட்கும்போது பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்னன்னு நான் என்ன கேள்வியை கேட்டேன் சார் சொல்லுது எஜுகேஷன் அப்படின்னு ஒற்றை வார்த்தையில அவர் பதில் சொன்னார். யாரெல்லாம் கேள்வி கேட்டமோ அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்தார் அந்த கார்டுல அவருடைய இமெயில் ஐடி அவருடைய போன் நம்பர் எல்லாமே இருந்துச்சு அதை பத்திரமா வச்சிருந்தேன் சார். அவரே ஒரு ஜனாதிபதி எங்க மனசுல இடையே முடிச்சவரு பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு கல்வின்னு சொல்லிட்டாரு என்னுடைய கல்விக்கு பாதகம் வரும்போது என்ன செய்யறதுன்னு ராத்திரி கூட யோசித்து அந்த கார்டு எடுத்து நாங்க சார் ஜனாதிபதி பேசுவீங்க ஆடிப்பிட்ட நான் ஒரு தமிழக ஒருத்தன் ஜனாதிபதி மாளிகையில இருந்ததுனால இங்க இருந்து கிராமத்துல குக்கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு கேட்டு உதவி பெற முடியுது அந்த உதவி நடக்குது அதை அவர் செய்யறாரு மாமனிதர் அது அது அதோட இருந்தா அதை சொல்லிக்க மாட்டாங்க அது என்ன நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் ஆச்சு இந்த பொண்ணை சேர்த்து விட்டதையும் நான் மறந்துட்டேன் அதை என்ன படிக்கணுங்கிறது எனக்கு தெரியாது. அமெரிக்கால போஸ்டன்ல பேசுறதுக்காக நான் போயிருந்தேன் போய் பேசி முடிச்சுட்டு கீழே ஒரு பொண்ணு மேடையில போய் 2 நிமிஷம் பேசணும்னு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுல அவங்கள மாதிரி விட முடியாது ரொம்ப ஆர்கியூ பண்ணி சண்டை போடுது அப்படி கொடுக்கறது இல்லைன்னு அவர் சொல்றாரு இல்லைல்ல நான் பேசுவேன் உடனே அவர் மைக்க கொடுத்து சரி பேசுமா 2 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேடையில இருந்து ஐயா கலிமூர்த்தி அவர்களே என்ன உங்களுக்கு தெரியாது ஆனா உங்களை என் வாழ்க்கை பூரா நான் மறக்க முடியாது நான் யார் தெரியுமா இன்னைக்கு வந்து மைக்ரோசாப்ட் கம்பெனில வேலை பார்க்கறேன் 1,00,000 சம்பளம் சம்பாதிக்கிறேன் என்னுடைய கணவர் கூட என்னை விட சம்பளம் குறைவா தான் வாங்குறாரு நான் தான் சார் துறையூர் சரஸ்வதி எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க உடனே நான் ஆச்சரியமா போய் மேல போய் மேடைக்கு போய் ஏமா இதுக்கு நீ நன்றி சொல்றதுக்கு வந்து அப்துல் கலாம் சாருக்கு தான் சொல்லணுமா எனக்கு சொல்லிருப்பாரு அவர் இல்ல சார் இருந்தா சொல்லியிருப்பான் கண்டிப்பா ஆனா அவர் சொன்னதை நிறைவேற்றினது நீங்க நீங்க இந்த ஊருக்கு வருவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க மகிழ்ச்சி அதனால 3 நாளைக்கு முன்னாடியே நீங்க வர்றதை பத்தி நான் யோசித்து உங்கள்கிட்ட வந்து இப்ப சொல்றேன்
ஒரு மனிதன் ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றத்துக்கு கல்விதான் முக்கியம்னு வாயில பேசுனதோட இல்லாம அந்த கல்விக்கு ஒரு தடை வரும்போது அப்துல் கலாம்ங்கிற ஒரு மாமனிதன் அந்த பெண்ணை கல்வியை தொடர வச்சதுனால அது எந்த நாட்டுல போய் இருக்கு பாருன்னு அவங்க அம்மா அப்பாவை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன் அங்க அப்போ எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறாரு இந்த பிள்ளைகள் வந்து அவரை எவ்வளவு பெரிய மனசுல மானசீகமா வந்து அவரை நேசித்தாங்க சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாம அவர் வாழ்ந்ததுனால எப்படி கொண்டாடினாங்க அதுல நம்மளும் ஒரு கருவியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது வந்து அவரோட நாம் பழகின பழக்கத்துல மறக்க முடியாது It's, I want the young people to understand how to manage the failure. If you want to be innovators, I am going to give you what type of characteristic you must have. See, I have a feeling whenever I do something, I feel happy. You want to be you?